வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற சூப்பரான ஒரு மாசான ஒரு ஆட்டிடியூட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே இமேஜின் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் ஒரு 20 செகண்ட் மட்டும் மேக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான நீங்கள் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேசுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங்குன்ற பிஎன்ஜி லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கீழே இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பாருங்கள், ஓவரால் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங்கு இல்லைனா டிராஃப்டிங்கிற எஃபெக்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் டிராஃப்டிங்கிற எஃபெக்டை கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆகிற மாதிரி அப்படியே ஷோ ஆகும். இப்போது டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போது எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போது எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டும் ஷோ ஆகும், அந்த லைட் எஃபெக்ட்டும் ஷோ ஆகும். இப்போ அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அது லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா ஓவர் ஸ்மோக்காக இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது ஃபோட்டோஸு. ஸோ இந்த மாதிரி சைடாக வந்து அந்த ஸ்மோக்கை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கரெக்டாக அந்த சைடில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்மோக் வந்து மூவ் ஆகும். ஸோ எகைன் இருக்கிற பிளேசஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து பார்க்கவே கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்மோக் வீடியோவை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சைடில் வந்து தள்ளி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ரொம்ப கிளியராகவும் தெரியும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோ மட்டும் லைட்டாக தள்ளிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே நம்ம மாசம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கிங்குன்ற டெக்ஸ்ட்டையும் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் செட் பண்ணிடாதீங்க. ஸோ தேவையான அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.